தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரேணுகா குணசேகர். இந்த கோவிட் 19 லாக்டவுன் பீரியட்ல உலகமே சமத்து போயிருக்கு. நாம எல்லாருமே ரொம்ப ஒரு அன்யூஷுவல் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் சிச்சுவேஷன்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணிட்டு வரோம். வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஆஃபீஸ் டென்ஷன், பிஸ்னஸ் டென்ஷன், குக்கிங் அப்படின்னு சூப்பரே பிஸியா இருப்பாங்க. அவங்களுக்கு கிடைக்கிற கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பாங்க. பட் ஆனா குழந்தைகள் அப்படி இல்லை, நாலு கூட வந்து கொஞ்சம் போர் அடிக்காம இருக்கணும் இல்லையா. ஆன்லைன் ஸ்கூலிங்ஸ் எல்லாம் இப்ப நடக்குது. பட் ஆனா எவ்வளவு நாள் அது கண்டினியூ ஆகும் அப்படிங்கறது நமக்கு தெரியல. இப்போ வந்து நம்பர் ஆஃப் கேசஸ் எவ்ரிடே இன்க்ரீஸ் ஆக ஆக எல்லா மாநிலங்களும் இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி கூட கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த கல்வி ஆண்டே வந்து கரெக்டான நேரத்துல ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட் தான். ஸோ இந்த லாக்டவுன் பீரியட்ல அவங்களுக்கு ஃபுல் டே எப்படி எங்கேஜா வச்சுக்கலாம், அவங்களுக்கு போர் அடிக்காம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோல உங்களுக்காக நான் ஷேர் பண்ண போறேன். ரெண்டு குழந்தைகள் இருக்கிற வீட்டுல இந்த சிச்சுவேஷன் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாலும் சமாதானம் ஆயிடுவாங்க, சேர்ந்துதான் விளையாடணும் அப்படிங்கிற ரியாலிட்டி அவங்களுக்கு புரியும். ஆனா சிங்கிள் சைல்டா இருக்கிற குழந்தைகளும் சரி, சிங்கிள் பேரண்ட் இருக்கிற குழந்தைகள், ரெண்டு பேரண்ட்ஸுமே அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஒர்க்கிங்கா இருந்தாங்கன்னா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு தான் இது ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம்னு நினைக்கிறேன். அவங்களால வெளியில போய் விளையாட முடியாது, ஃப்ரெண்ட்ஸோட விளையாட முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப எவ்ரி டே வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு வேளையும் ஒரு 15-15 மினிட்ஸ் அவங்களுக்கு ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ருட்டீனை செட் பண்ணுங்க. மேபி அவங்களோட ஸ்கூல்ல பிஇ பீரியட்ல அவங்க கத்துக்கிட்ட ஸ்ட்ரெச்சஸா இருக்கலாம், இல்ல யோகாசனம், இல்ல சிம்பிளா ஜம்பிங், ஸ்கிப்பிங், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியை மார்னிங் அண்ட் ஈவினிங் 15 மினிட்ஸ் அவங்க ருட்டீன்ல பண்ணுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்க வீட்டு வேலைகள் சின்ன சின்ன உதவிகள் அவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அவங்களோட துணியை அவங்க மடிச்சு வைக்கிறது, அவங்களோட கபடு கிளீன் பண்றது, உங்களுக்கு ஏதாவது ஒரு வேலையில ஹெல்ப் பண்றது அப்படின்னு எல்லா வேலையிலுமே அவங்கள இன்க்ளூட் பண்ணுங்க, இன்வால்வ் பண்ணுங்க. குக்கிங், நீங்க குக்கிங் பண்ணும்போது நீங்க எப்படி வெஜிடபிள்ஸ் கட் பண்றீங்கன்னு அவங்க கூட இருந்து பாக்கட்டும். அன்னைக்கு என்ன வேணும், அது என்ன ரெசிபி, நீங்க எப்படி பண்றீங்க, நீங்க சமைக்கும் போதே அவங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கறது அப்படின்னு கூடவே வச்சுக்கிட்டு இந்த ஆக்டிவிட்டீஸ பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் ரெண்டு பேரும் கூட ரொம்ப நேரம் கூட சேர்ந்து ஸ்பெண்ட் பண்ற மாதிரியான டைம் அவங்களுக்கு கிடைக்கும். அண்ட் நீங்க இந்த மாதிரி வீட்டு வேலை செய்யும் போது அவங்களோட சேர்ந்து உங்களோட பழைய கதைகள், உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ், பியூட்டிஃபுல்லான மெமரிஸ், நீங்க வெக்கேஷன் போனது, அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் அவங்களோட ஷேர் பண்ணுங்க. இது வந்து பேரண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன்கான பாண்டை இம்ப்ரூவ் பண்ணும், அதுவும் இல்லாம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரியும் இருக்கும். நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஏதாவது அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம், ஸ்கூல் அசைன்மெண்ட்ஸ் இருந்தா அதுல ஹெல்ப் பண்ணலாம், அவங்களை பண்ண சொல்லலாம். அப்படி ஸ்கூல்ல இருந்து எந்த அசைன்மெண்ட்ஸும் இல்லை அப்படிங்கும் போது எவ்ரிடே நீங்க ஏதாவது ஒரு அசைன்மெண்ட் கொடுங்க. ரைட்டிங் ஆக்டிவிட்டி, ரீடிங், ஆர்ட், அந்த மாதிரி ஏதோ ஒன்று அசைன் பண்ணுங்க. இப்ப ஆர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய யூடியூப் வீடியோஸ் இருக்கு, டியூட்டோரியல்ஸ் இருக்கு. எவ்ரிடே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பறவை எப்படி வரையணும், ஒரு அனிமல், ஒரு சீனரி, இந்த மாதிரி எவ்ரிடே ஒரு டாபிக் கொடுத்து அதுல ஒவ்வொன்றும் அவங்க கத்துக்கலாம். வரைகிற பழக்கம் இல்லாத குழந்தைங்க கூட இந்த காலகட்டத்துல அது ஒரு நல்ல ஹாபியா எடுத்துக்கக்கூடும். அடுத்த ரீடிங் ஆக்டிவிட்டி, புக்ஸ் வந்து இப்போ வீட்டில் இருக்கிற புக்ஸ் எல்லாம் அவங்க ஏற்கனவே படிச்சு முடிச்சிருப்பாங்க. புதுசா புக்ஸ் வாங்க முடியாத இந்த சூழல்ல நம்ம வந்து இ புக்ஸ்க்கு தான் கண்டிப்பா போக வேண்டியது இருக்கு. அதுவும் இல்லாம ஆடிபிள் அந்த மாதிரியான நிறைய சைட்ஸ் இப்ப வந்து ஃப்ரீயா ஓபன் பண்ணிருக்காங்க சில்ட்ரன்காக. லாகின் கூட கிரியேட் பண்ணாம நம்ம அந்த இ புக்ஸ் டவுன்லோட் பண்றது, படிக்கிறது, அந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல அவங்கள இன்வால்வ் பண்ணலாம். கூகுள்ல சர்ச் பண்ணி இந்த சைட்ஸ் அவங்களுக்கு எடுத்து கொடுங்க. இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல ரீடிங் ஹேபிட் இல்லாத குழந்தைகள் அவங்களுக்கு ஒரு நல்ல புக்கை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம்னா லைஃப் லாங் இதை வந்து அவங்க ஒரு ஹேபிட்டா எடுத்துப்பாங்க. ரீடிங் புக்ஸ் வில் பி எ பெஸ்ட் கம்பானியன் ஃபார் யுவர் சைல்ட். அடுத்து ரைட்டிங் ஆக்டிவிட்டி, ஸ்கூல்ல அவங்களுக்கு அசைன்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தா ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்களே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரைட்டிங் அசைன்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க அவங்க கிட்ட ஷேர் பண்ண மெமரிஸா ஒரு ஸ்டோரி மாதிரி எழுத சொல்லலாம், இல்ல அவங்களே கிரியேட்டிவா ஏதாவது எழுதலாம். அப்படி இல்லைன்னா
அவங்களுக்கு ஒரு புக் மாதிரி கொடுத்துருங்க. த்ரூஅவுட் த லாக்டவுன் பீரியட் எவ்ரிடே அவங்க என்ன நடக்குது அப்படிங்கறத ஒரு ஜேர்னல் மாதிரி மெயின்டைன் பண்ணலாம். அவங்க என்ன எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க, என்ன நியூஸ் கேட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சத இன்ட்ரெஸ்டிங்கா என்ன நடந்தது, இல்ல எவ்வளவு போர் அடிச்சது, எதுக்காக கோபம் வந்தது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல அவங்க வந்து பதியலாம். இப்ப சொல்ல முடியாது, இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு அவங்க இந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் மெமரியா அவங்க லைஃப் லாங் ட்ரெஷர் பண்ணுவாங்க. நீங்க ரொம்ப பிஸியா இருக்கிற அந்த நேரத்துல அவங்கள வந்து டிஜிட்டல் கேம்ஸ், இந்த டிவி பாக்குறது, அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டியில அவங்கள இன்வால்வ் பண்ணலாம். பட் ஆனா ரொம்ப வயலண்டான கேம்ஸ் விளையாட அலோவ் பண்ணாதீங்க. பிரெயின் ஆக்டிவிட்டி, பசில்ஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் நாட் மோர் தேன் அன் ஹவர் பர் டே, அதுல நீங்க அவங்கள என்கேஜ் பண்ணலாம். ஈவினிங்ஸ்ல நீங்க வந்து வேர்ட் கேம்ஸ் மாதிரி ஏதாவது விளையாடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட போர்ட் கேம்ஸ் வீட்டுல இருந்ததுன்னா அதை சேர்ந்து நீங்க விளையாடலாம். போர்ட் கேம்ஸ் இல்லைன்னா நீங்களே அவங்களுக்கு அந்த ரூல்ஸ் சொல்லி அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட் பேப்பர், பென்சில், ஸ்கெச்சஸ் இதெல்லாம் கொடுத்து அவங்களே தயாரிக்க சொல்லுங்க. வேர்ட் கேம்ஸ் பாத்தீங்கன்னா வொகேபுலரி இம்ப்ரூவ் பண்ற மாதிரியான ஒரு வேர்ட் பில்டிங், வேர்ட் டென்னிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எப்படி நம்ம வந்து சினிமா பாடல்கள்ல வந்து அந்தாட்சரி விளையாடுறோமோ அந்த மாதிரி வேர்ட்ஸ்லயும் அப்படி விளையாடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் மேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்றேன்னா குழந்தைகள் வந்து அந்த எண்ல ஸ்டார்ட் ஆகக்கூடிய நெக்ஸ்ட் வார்த்தை சொல்லணும், நியூ அப்படின்னு. டபிள்யூல முடியும் போது வண்டர் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுன்னா அவங்க ஆர்ல அடுத்த வார்த்தை சொல்லணும். இந்த மாதிரி வேர்ட் பில்டிங், வேர்ட் டென்னிஸ் கேம்ஸ் விளையாடலாம். ஒரே ரைமிங்ல ஒரு வேர்ட் சொல்லலாம். நேம் பிளேஸ், அனிமல் திங்ஸ், இதெல்லாம் ரொம்ப பழைய கேம், அதெல்லாம் கூட அவங்க விளையாடலாம். உங்களோட பிரெயினை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறதுக்கு, இந்த மூளையை வந்து ரொம்ப ஒளிப்புடன் செயல்படுத்துறதுக்கு என்னன்னா, பார்வை மட்டும் இல்லாம மற்ற ஃபைவ் சென்சஸ் ஐம்புலங்களையும் ஆக்டிவேட் பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேக்ல வந்துட்டு காயின்ஸ் எல்லாம் போட்டுட்டு கண்ணை மூடிட்டு அது என்ன காயின் அப்படின்னு அவங்க தொட்டு பார்த்தோம், இல்லை அந்த சைஸை வச்சோ அவங்களை கெஸ் பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி கிச்சன்ல இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையும் வந்து கண்ணை கட்டிக்கிட்டு ஸ்பைசஸா இருக்கட்டும், பருப்பு வகைகளா இருக்கட்டும், அது என்ன அப்படிங்கறத அவங்க ஸ்மெல் பண்ணியோ தொட்டு பார்த்தோ அந்த டெக்ஸ்டர் வச்சோ கெஸ் பண்ண சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அண்ட் ரைட் ஹேண்ட்ல எழுதுற பழக்கம் தான் நிறைய குழந்தைகளுக்கு இருக்கும். ஃபார் சேஞ்ச் சும்மா லெஃப்ட்ல எழுதுனா எப்படி இருக்கு அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டியில பண்ண சொல்லுங்க. அதே மாதிரி மிரர் ரைட்டிங் ஒன்று இருக்கு, அதாவது எழுத்துக்களை திருப்பி எழுதுறது, அப்புறம் நீங்க கண்ணாடியில பாத்தீங்கன்னா அது கரெக்டா தெரியும். அந்த மாதிரியான மிரர் ரைட்டிங், இப்படி ஏதோ சின்ன சின்ன இன்ட்ரெஸ்டிங் கேம்ஸ் கொடுத்து உங்களை நாள் பூரா என்கேஜ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ், எவ்ரிடே நீங்க வந்து குழந்தைங்களோட சேர்ந்து ஒரே ஒரு தடவை மட்டும் நியூஸ் சேனல் பாருங்க. ரொம்ப ரெப்யூட்டடான, ட்ரஸ்டடான ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு ஹாஃப் அன் அவர் பார்க்கும்போது நாட்டில் என்ன நடக்குது, உலகத்துல என்ன நடக்குதுன்னு அவங்க தானா தெரிஞ்சுப்பாங்க. ஸோ தட் நீங்க அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. தி வில் கெட் அடாப்டட் டு த சிச்சுவேஷன். தொழில் நிமித்தமா நீங்க வந்து உங்க வேலை விஷயமா நிறைய பேர்கிட்ட எவ்ரிடே போன்ல பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கும். பட் ஆனா குழந்தைங்களுக்கு அப்படி இல்லை. ஆன்லைன் கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணும்போது கூட அவங்க டீச்சர்ஸ் மட்டும்தான் பாக்குறாங்க. ஸோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி கொடுங்க, வீடியோ கால்ல பேசட்டும், லெட் தெம் கெட் என்கேஜ். அண்ட் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன நடக்குதுன்னு ஷேர் பண்ணிக்கும் போது இன்னும் புது புது ஐடியாஸ் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இன்னொன்று இம்பார்ட்டன்ஸா நம்ம என்ன நோட் பண்ணோம்னா, நம்மளோட ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங் ரொட்டீன், நேரம் தாழ்த்தி ரொம்ப நேரம் கடந்து நம்ம தூங்குறது, காலையில லேட்டா எழுந்துக்கிறது, அதனால நம்மளோட ஸ்லீப்பிங் ரொட்டீன் ஸ்பாயில் ஆகுறது, இதுல இருந்து நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். ஏன்னா திரும்ப நம்ம நார்மல் வாழ்க்கைக்கு திரும்பும் போது நம்மளோட ரொட்டீன் வந்து ஸ்பாயில் ஆகக்கூடாது. பசங்களும் சீக்கிரம் பழகிக்கணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான டைமுக்கு தூங்கி எழுந்துக்கிறாங்களா அப்படிங்கறத நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கும். இப்ப சொன்ன எல்லா விஷயங்களுமே நம்ம அன்றாடம் செய்யக்கூடியதுதான். நிறைய ஹாலிடேஸ்ல நம்ம இதுதான் பண்ணியிருக்கோம். பட் ஆனா எவ்ரிடே வீட்ல இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அது எப்படி ஒரு ரொட்டீன் மாதிரி ஷெட்யூல் பண்ணி எல்லா ஆக்டிவிட்டியும் சேர்த்து செய்யறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறக்காம உங்க வீட்டுல இருக்கிற டெரஸ் பால்கனி, கார் ஷெட் போன்ற ஓபன் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுங்க. வெளிக்காற்று சுவாசிக்கிறதும் சூரிய ஒளி நம்ம மேல படுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்களா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு கோர்வையா சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். லெட் அஸ் ஆல் ஸ்டே பாசிட்டிவ், கிரியேட் ஒரு மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரிஸை நம்ம நாலு சுவருக்குள்ள இருக்கும் போதும் கிரியேட் பண்ணலாம்.
நன்றி வணக்கம்.